எல்லோருக்கும் கவலை இருக்கிறது. சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை, சிலருக்கு உடல் நலத்தை குறித்து கவலை, சிலருக்கு பொருளாதாரத்தை குறித்து கவலை, சிலருக்கு குழந்தைகளை குறித்து கவலை, சிலருக்கு உறவுகளை குறித்து கவலை, சிலருக்கு சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களை குறித்து கவலை, சிலருக்கு சம்பள கவலை, சிலருக்கு சமூக கவலை, சிலருக்கு அதிகார கவலை, சிலருக்கு அரசியல் கவலை. சிலரது கவலை மகத்தானது, சிலரது கவலை சல்லித்தனம் கொண்டது, சிலரது கவலை லேசானது, சிலரது கவலை மலையை போன்றது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கவலை மனதை அரித்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கவலை தூக்கத்தை திருடிக்கொண்டு ஓடிவிடுகிறது. இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் கவலை இல்லாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. என்ன இப்படி கவலையே இல்லாமல் இருக்கிறாய் என்கிற அறிவுரை வார்த்தைகள் தலையில் தட்டி கவலையின் பாதைக்கு திருப்பி விட்டு விடுகின்றன. சரி, இப்படி கவலை கொண்ட மனிதர்கள் அதற்கான தீர்வுகளை எங்கே தேடுகிறார்கள்? பெரும்பாலும் நிறுவனங்களில் தேடுகிறார்கள். உடல் நலத்தை குறித்த கவலைகளுக்கான தீர்வுகளை மருத்துவமனைகளில் தேடுகிறார்கள். பொருளாதாரம் குறித்த கவலைகளுக்கான தீர்வுகளை அலுவலகங்களில் தேடுகிறார்கள். குழந்தைகள் குறித்த கவலைகளுக்கான தீர்வுகளை பள்ளிக்கூடங்களில் தேடுகிறார்கள். உறவுகள் குறித்த கவலைகளுக்கான தீர்வுகளை குடும்பம் என்கிற நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளிடம் தேடுகிறார்கள். இந்த எல்லா நிறுவனங்களிலும் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், வல்லுநர்கள் இருக்கிறார்கள். கவலைதாரர்கள் இவர்கள் எல்லோரிடமும் முறையிட்ட பிறகு கடைசியாக கோயிலுக்கு வருகிறார்கள். எல்லா கவலைகளுக்குமான மேல்முறையீட்டு மனுவை கடவுளிடம் வைக்கிறார்கள். இப்போது கவலை தீர்ந்ததா என்றால் இல்லை. இனிமேலாவது கவலை தீருமா என்றால் தெரியாது. அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு? வள்ளுவர் ஓர் எளிய தீர்வை முன்வைக்கிறார். நீங்கள் யாரை மேலானவராக நினைக்கிறீர்கள்? கடவுளையா இல்லை மருத்துவரையா? நீங்கள் யாரை முதன்மையானவராக நினைக்கிறீர்கள்? இறைவனையா இல்லை முதலாளியையா? உங்களது கவலைகளை தீர்ப்பவர் யாரென்று நினைக்கிறீர்கள்? தெய்வங்களையா இல்லை பள்ளிக்கூட முதல்வரையா? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது வள்ளுவரின் வாக்கு. யாரோடும் ஒப்புமை செய்யவே முடியாத அளவிற்கு மேலானவன் இறைவன் மட்டுமே. அவனிடம் சரணாகதி அடையாமல் எந்த மனக்கவலையையும் மாற்றவே முடியாது என்பது இதன் பொருள். பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும், பரம்பொருள் உணர்ந்து மனு செய்ய வேண்டும்.